ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ இந்தியன் பை கேம் எபிசோட். இன்னைக்கு நம்ம இந்தியன் பை கேம்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் பை கேம்ல ஒரு புதுசா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்கச்சக்கமான கேம்ல நம்ம சேனல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, என் ஸ்கிரீன்ல கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்தியன் பை கேம் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான அதர் கேம்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். மறக்காம அந்த கேம் பிளேலாம் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் கேம் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கேம் பிளே பண்ணி போட்டு விடுவேன். ஆல்ரெடி நம்ம கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சு ஓட்டுறது உசிதமான செயல் இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பர்சனே வச்சு ஓட்டுவோம். அண்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கொடுத்துக்கிறமே 10K அடிக்கும் போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெஸ்ட் மிஸ் சேஃப்டிக்கு முன்னாடி கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தேன், பார்க்காம விட்டுருந்தா என்னை செஞ்சிருக்கும் நேரத்துக்கு. ஓகே, கொஞ்சம் இப்போ நம்ம ஸ்பீடாக போகிறது உசிதமான செயல், ஆனால் அப்போ தான் பறந்து போவோம். ஓகே, போதும் நினைக்கிறேன். அவ்வளோதான், இதே மாதிரியே போனால் கண்டிப்பாக செத்துருவோம். டேடே உளுந்துறத வளர்க்கானே, டே 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 உஸ்டோ உஸ்டோ டே டே. அவ்வளோதான், டே கதவு தனியாக கண்டு போயிடுச்சாடே, அவ்வளோதான்டா. செம்ம பார்க்கிங், லியோ படத்தில் வர விஜய் மாரி பண்ணிட்டுருக்கோம்ல, ஒத்த கதவு கழட்டு விட்டு. ஓகே, ஓ மை காட், டே டே மறுபடியும் இப்படி பண்ணுற, டே உளுந்துறாத உளுந்துறாத வளர்க்கணே டே. அவ்வளோ டே உளுந்துறாவே உளுந்துறாத, உளுந்தினா வச்சுக்கோ செருப்புகள் அடிப்பேன் உனிவேன், ஐ மீன் என்னைவேன். அவ்வளோதான், டே டே உளுந்துறாத, எஸ் உழுகல கண்ணை முடிட்டேன். கிரேட் எஸ்கேப்பு, நானும் உழுந்துட்டேன்னு நினச்சேன் பட் உழுக மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். நம்மளா ப்ரோ ஒரு வாட்டில் அப்படி இப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விளையாண்டுருவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. ஓகேவா, எஸ் ஏதோ பதட்டத்தில் கத்திடுவேன், ஏன்னா மிஸ் பண்ணிடுவோன்னு ஒரு பயத்தில் பட் மேனேஜ் பண்ணிப்பேன். இனியும் கரெக்டாகவே போனேன், இப்படியே போனால் கண்டிப்பாக இல்லை புரியல, கரெக்டாக தானே போயிட்டுருந்தேன், விளக்கண்ண கரெக்டாக தான் ஓஸ்ட்டு பண்ணுறடா. கைஸ் அந்த ப்ரோ ஒரு வாட்டுங்கிற விஷயத்தை மறந்துடுங்க, நான் சும்மா சொன்னேன், பேச்சுக்கு சொன்னேன். ஓகேவா, இந்த காரோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இந்த கேமை எப்படி முடிக்கிறது, இந்த கேமில் இந்த ரேம்பை நம்ம எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட எண்டு எங்கே இருக்குன்னு நம்மளை பார்த்துட்டு வந்துடுறேன். அடா டேய், மேலேருந்து கீழே இறங்கி வர்றது உனக்கு எண்டாடா. இப்படிலாம் பண்ணியிருந்தான்னு வையே, உனக்கு நான் எண்டு கார்டு போட்டுருவேன் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்படிலாம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செகண்ட் டைம், ஐ மீன் செகண்ட் அட்டெம்ப்ட் நான் ட்ரை பண்ணால் கூட நான் ஜெயிச்சிருவேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ரேம்ப் 2 போய்க்கலாம்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஜெயிச்சிருவேனா இல்லையா, ஜெயிச்சிருவேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், நம்மளோட ரேம்ப் 2 வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கார் ரேஸ்லாம் கிடையாது, கார் ரேஸை செம்மையாக சொதப்பிட்டேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ரேஸாக பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதாக பார்த்துட்டு இருப்பீங்க இது வரைக்குமே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தந்தீங்கன்னா இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணுவேன். மறக்காம 20 தந்துடுவோங்க. ஓகேவா, ஆல்ரைட், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மெதுவாக போகிறதே நல்லது. ஓகே, வெயிட் அ செகண்ட், எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது என்னதுன்னா, எப்படி நம்ம தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் கொடுத்துருவோமா, இல்லை வேணா விடுங்க, இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இல்லை. ஸோ நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல போய் நம்ம தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் கொடுத்துருவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு டாஸ்க், நான் இப்போ ஒரு இடத்துல போய் நான் தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் கொடுப்பேன், அது என்ன இடங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இடங்கிறதுலாம் இல்லை, ஓ மை காட் உளுந்துறாதரா, எந்த டைமிங், ஓகேவா, அந்த தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் கொடுக்குற டைமிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கிறத பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, பட் கமெண்ட் பண்ணுவீங்களான்னு தான் தெரியல உண்மையாக சொல்ல போனால். அதான் ஹானஸ்டாக சொல்கிறேன், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக. ஓகே, ஆல்ரெடி ஓடிடு ஓடிடு ஓடிடு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன், பட்டு 3 கேமிங் மற்றவங்களாம் வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஈஸியாக 1 அடிச்சிடுது. பட் அட்லீஸ்ட் 1 தேவையில்லை எனக்கு, அவ்வளோ ஆசை ஆசையில்லை. அட்லீஸ்ட் உனக்கு இந்த 3 ஒரு 20 வந்திருக்கணும், அது கூட வரல, என்ன பண்ணுறது, ரைட்டு விடு, நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஏ பிஜிஎம் கீரி போட்டுறாதீங்கப்பா பின்னாடி, அசிங்கமாக போயிடும், சாரி ஃபார் த டிஸ்டர்பண்ட். கேமிங் வீடியோவில் நம்ம சொந்த கதை சோக்கத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட போல இருக்குது. ஓகே, ரைட், கேமுக்கு மட்டும் நம்ம போவோம். ஓகே, இது என்ன இடம்னாது, ஓஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சவருக்கு இந்த லெவல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், பட் நான் செருப்படி வாங்காமல் இந்த இடத்துல நான் போகணும், கண்டிப்பாக நான் செருப்படி வாங்க மாட்டேன், ஏன்னா
கார் ஓட்டுறதுலாம் நம்மளாம் கொஞ்சம் வீக்கு, பட் பைக் ஓட்டுறதுலாம் நம்மளாம் யாருன்னு இந்த வீடியோவில் நீங்கள் காமிப்பீங்க. ஐ மீன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்பவுமே வாய் கொளருதுரா. ஓகே, போவோம். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு டக்குனு முடிச்சிடலாம் நினைக்கிறேன். டக்குன்னு முடிக்கிறேங்கிற பேரில் உளுந்து வாரிடாத, இப்போ தான் டைலாகில் விட்டேன். எஸ் அவ்வளோதான், மெதுவாகவே போவோம். இந்த சுற்றிட்டு பார்த்தீங்களா, ரொம்ப இணைஞ்சிருக்கு. அவனுக்கு கையில் கிடைக்கட்டும், ஒரு நாள் எடுத்து அடியே அடிக்கிறோம். போய் சிட்கோடு போடலாம், பட் தேவையில்லை. ஐயோ உளுந்துரா, அதுரா விளக்கண்ணு. அவ்வளோதான், அண்ட் உளுந்துரா அதுரா. நடுவில் வேலை கேப் விட்டுருக்காங்க, கேப்பில் உழுக மாட்டேன்ல. எஸ் உழுக மாட்டேன், கேப்பில் கீர் உழுந்து அதுக்கப்புறம் சுபா சேர்ந்த கத்தணும். ஆல் ரைட், ஓகே. வலுக்குது வலுக்குது வலுக்குது, டக்குன்னு போடாத விளக்கண்ணே. இங்கே தான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க, ஓடிடுறோம். ஓ மை காட், கிரேட் எஸ்கேப்பே. உளுந்துறாத, உளுந்துருவே உளுந்துறாத, அவ்வளோதான். வேற மாதிரி இனி இந்த லெவல் தான், இது ஈஸி நம்மளுக்கு. இந்த மாதிரிலாம் எத்தனை டைம் நம்ம ஓட்டியிருப்போம், நம்மகிட்டேவா, அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போவோம். ஸ்டண்ட் ரேஸ் உண்மையாலுமே நல்லா இருக்குடா, உண்மையாலுமே நல்லா இருக்கு. டேய் உளுந்துறாத, அவ்வளோதான். ஓகே ஓகே, பொறுமை பொறுமை பொறுமை. எஸ் அவ்வளோதான்டா, வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் பர்சன் தேவையில்லை, நம்ம தேர்ட் பர்சனே வச்சுக்கலாம். டே உளுந்துரும், உளுந்துட்டேன்னு நினச்சி கண்டிப்பாக கேப் விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம அப்படியே பறந்துட வேண்டியது தான். பறந்துடுறா, டேய் உளுந்துட்டே நினச்சேன். ஓகே பறந்துரே பறந்துரே, உளுந்துருவே உளுந்துராத, அவ்வளோதான். பிரேக் அப்படிடா விளக்கண்ண. யவா கொஞ்சம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நூல் இடையிலன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல நான் தப்பிச்சிருக்கேன். இல்லாட்டி பையன் மருகி ஆயிருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா காராக இருந்தங்காட்டி நம்ம தப்பிச்சிட்டோம் அவ்வளோ ஹைட்லேருந்து, பட் பைக்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் நான் சொல்லுவேன். பட்டு இந்தியன் பைக் கேமில் எந்த மாதிரி ஃபிசிக்ஸ் வச்சுருக்கானுங்கன்னே எனக்கு தெரியல, அதில் தான் உளுந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். பட் நான் உளுந்து மாட்டேன், அவ்வளோதான். பார்த்தீங்களா, தரைக்குள்ளே பூந்து சுற்றிட்டு போகுது. இதை தான் இது ஆடை ஓகே, அவ்வளோதான். இல்லை நம்ம பைக் கேம் உளுந்துராது. ஓகே ஜெயிச்சினேன், எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு ரேம்ப் அவ்வளோதான் நினைக்கிறேன். ரேம்ப் அவ்வளோதான், என்ன ஈஸியாக முடிஞ்சு. கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் ரெண்டு ரேம்பை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ரெண்டு ரேம்பையுமே நான் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேம்ப்பு மேலேருந்து எப்படி இருந்தாலும் கீழே இறங்கணும், மேலேருந்து கீழே இறங்கிட்டேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம்பை நான் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கலாம், இந்த ரேம்பையும் நான் முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஃபிசிக்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா, பைக்கிலேருந்து டேரெக்டாக நம்ம கீழே குதிச்சா உழுவோமா மாட்டோமாங்கிறத. அண்ட் கைஸ் நம்ம சேனலில் ஹாரர் கேம் பிளேலாம் நிறைய போட்டிருக்கோம், அந்த கேம் பிளேலாம் பார்க்கணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வெட்ட சார், ஏன்னா அந்த இடத்துல ரேம்ப் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சதுக்கு நீ ரேம்ப் முடியலையே, என்ன போய் பார்க்கலாமா? ஏய் விளக்கண்ண போட அந்த பக்கம், ஏன் ரேம்ப் முடியலன்னு தான் நினைக்கிறேன். ரேம்ப் இருக்குது வந்து, ஓகே அது கீழே இருக்குது இன்னொரு ரேம்ப். அப்போ இந்த ரெட் கலரு, ஓ டிசைன் போஸ்ட்டு. ஓகே பரவாயில்ல, நம்ம டெஸ்ட் பார்க்கணும் பார்க்கணும்னு இல்லை, இங்கே பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒன்றும் ஆக மாட்டேன்ல, அவ்வளோதான்டா. வேற மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆல்ரைட், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்தமாரி வீடியோ பண்ணலாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 20 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ போட்டுவிடுவேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் தமிழ் செட்டா, பை பை.